Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்குது அவனி என்டர்பிரைசஸ் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ARMOURED Vehicles Nigam Limited, a Government of India Enterprises வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளிய வந்திருக்கு. என்னைக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா 28/5/2023 வெளிய ஆயிருக்கு. அதோட டீடைல்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். இது வந்து ஒரு ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன். இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட். அதுக்கான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 1. அதற்கான மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 63 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு தேவைப்படக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதற்கான நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த ஜாபுக்கான நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதோட டென்யூர் பீரியட் அதாவது கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பை அனதர் 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெனுமேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ். இதற்கான நம்பர் ஆஃப் போஸ்டிங் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்கு அண்ட் ரிசர்வ். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பிலோ 63 இயர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 63 வயசுக்கு கீழே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிக்கு தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸோட குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸு நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஜாபுக்கான நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டென்யூர் வந்து 2 இயர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஆர்என்டி அண்ட் மாடரைசேஷன். இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 63 வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டென்யூர் சேம் 2 இயர்ஸ்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்சல்டன்ட் அதுக்கும் அதே தான் நம்பர் ஆஃப் பொசிஷன் வேகன்சி வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 63 வயசுக்கு கீழே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அடுத்த நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டென்யூர் சேம் 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஏவிஎன்எல் வெப்சைட்லேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதோட என்னென்ன செல்ஃப் அட்டாஸ்டட் ஹார்ட் காப்பீஸ்லாம் சேர்த்து அனுப்பணுமோ ப்ரூஃபாக அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டியது வந்து ஸ்பீட் போஸ்ட் அப்படின்லாம் கொரியர் மூலமாக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. தி ஒர்க்ஸ் மேனேஜர் கோ அண்ட் ஹெச்ஆர் ARMOURED Vehicles Nigam Limited HVF ரோட் ஆவடி சென்னை அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். எப்போ உங்களை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியானதுலேருந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வழியானா எஸ்பிஐ கலெக்ட் வழியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நேமில் எடுக்கணும் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃபேவர் ஆஃப் ARMOURED Vehicles Nigam Limited எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எம் இடபிள்யூஎஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த அமௌண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடைச்சிட்டு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தபடி ஒவ்வொரு ஜாபுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே டெனர் பீரியட் என்ன ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன தேவை எல்லாமே டீட்டெயிலாக ஒவ்வொரு ஜாப் வைஸாக கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே சேர்ந்து ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதோட ரெக்கயர் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கயர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பி நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் எவிடென்ஸு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயினா அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது எங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.